சாண்டிலியன் அவர்களின் ராஜ பேரிகை பாகம் 2 அத்தியாயம் 27 அரசகுமாரி ஒரு தீர்க்கதரிசி. அசந்தர்ப்பமான அந்த நிலையில் விஜயகுமாரனின் நகைப்பு உறைந்ததே தவிர கொள்ளிடத்தின் நகைப்பு உரியவில்லை. காலை கதிரவனின் கிரணவீச்சினால் பளபளத்த கொள்ளிடத்தின் சிற்றலைகள் அவனை பார்த்து பலமாகவே நகைத்தன. நந்தினி நகைக்கவும் இல்லை, இருந்த இடத்திலிருந்து நகரவும் இல்லை. இகழ்ச்சி மிகுந்த பார்வை ஒன்றை மட்டும் அவன் மீது வீசினாள். போதாக்குறைக்கு இந்த சமயத்தில் அடிமை பெண் தனது கையில் இருந்த துண்டை எடுத்து, யசமான், உடம்பை துடைத்து விடட்டுமா என்று கேட்டுக்கொண்டு அவனை நெருங்கினாள். விஜயகுமாரன், சீச்சி, பிரம்மஹத்தி, துடைக்கவும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், கொடு அதே இங்கே என்று எரிந்து விழுந்து துண்டை பிடுங்கிக் கொண்டு, போ கோட்டைக்கு என்று கூறி கோட்டையையும் சுட்டி காட்டினான். ஏன், அவள் துடைத்து விடுவாளா என்று வினவினால் அடிமை பெண் எட்ட நின்ற நந்தினியை காட்டி. விஜயகுமாரன் நிலை அந்த அடிமை பெண் பேச்சினால் மிக பரிதாபமான கட்டத்தை அடையவே அவன் சொன்னான் கடுமையாக, அட சனியனே, யார் எதை செய்தால் உனக்கென்ன, நீ போ உள்ளே என்று. அடிமை பெண் ஒரு வினாடி அவனையும் நோக்கி நந்தினியையும் நோக்கினாள். சரி, சீக்கிரம் நீங்கள் கோட்டைக்கு வாருங்கள், இங்கு அதிக நேரம் கடத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மெல்ல கோட்டையை நோக்கி சென்றாள். விஜயகுமாரனும் மடமடவென்று தலை துவட்டி அந்த துண்டை தோளில் போட்டுக்கொண்டு தரையிலிருந்த தனது உடைகளை கையில் எடுத்துக்கொண்டு நந்தினியை அணுகினான். நீ எப்போது வந்தாய் நந்தினி என்று வினவவும் செய்தான். நந்தினியின் இதழ்களில் மட்டுமின்றி அவள் கண்களிலும் இகழ்ச்சிக்குறி நன்றாக படர்ந்திருந்தது. எப்போது வந்தாலும் இங்கு உங்கள் புனல் விளையாட்டுக்கு இடைஞ்சலாக வந்தேன் என்று பதில் சொன்னாள் நந்தினி, குரலிலும் இகழ்ச்சி தோன்ற. விஜயகுமாரன் சித்தத்தில் சினம் லேசாக துளிர்த்தது. நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்று அவன் விளக்கத்திலும் சினம் பரவி கிடந்தது. எதை, அலட்சியமாக கேட்டாள் நந்தினி. புனல் விளையாட்டுக்காக நான் வரவில்லை இங்கே, நீந்த வந்தேன், அந்த பிசாசு என்னை தொடர்ந்து வந்தது. பிசாசாக இருந்தாலும் அழகான பிசாசுதான், உங்களிடம் பற்றுள்ள பிசாசுதான். நந்தினி, என்ன வீரரே, நீ தப்பு கணக்கு போடுகிறாய், அவளுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அப்படியா? ஆம், அவள் என்னை தொடர்ந்து நீச்சலை வேடிக்கை பார்க்க வந்தால் நான் என்ன செய்ய முடியும்? நந்தினி இகழ்ச்சி நகை காட்டினாள். முடியாது, முடியாது என்றாள் லேசாக நகைத்து. என்ன முடியாது என்று ஏதும் புரியாமல் கேட்டான் விஜயகுமாரன். அவளை பிரிய முடியாது, அவள் வேடிக்கை பார்ப்பதையும் தவிர்க்க முடியாது என்ற நந்தினி அதுவும் என்று ஒரு சொல்லை துவங்கி வாசகத்தை முடிக்காம விட்டாள். அதுவும் சீற்றத்துடன் எழுந்தது விஜயகுமாரன் கேள்வி. உங்களை கைலாக கொடுத்து கரைக்கு தூக்கியதையும் தவிர்க்க முடியாது என்று கூறிய நந்தினி சரையில் என்று திரும்பி நடந்தாள் கோட்டையை நோக்கி. 2:08 அவளை அணுகி அவள் 2 தோள்களையும் பிடித்து தன்னை நோக்கி திருப்பிய விஜயகுமாரன் அவள் விழிகளை தைரியமாகவே சந்தித்தான். சத்தியமாக சொல்கிறேன் நந்தினி, அவளுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, எல்லாம் அந்த கிளைவின் வேலை. கோட்டைக்கு வா, அவனையே சொல்ல வைக்கிறேன் என்று கெஞ்சினான் நந்தினியை நோக்கி. இதை கேட்ட நந்தினியின் விழிகள் நகைத்தன. கிளைவ் தான் என்னை இங்கே அனுப்பினார் என்று சொன்னாள் நந்தினி. அவன் வேலைதானா இது? அடிமை பெண்ணை என் மேல் ஏவிவிட்டு உன்னையும் இங்கு அனுப்பி என்னை வேடிக்கையா பார்க்கிறான் கிளைவ் என்று சீறிய விஜயகுமாரன் நந்தினியை கையை பிடித்து சரசரவென்று இழுத்து கொண்டு கோட்டையை நோக்கி நடந்தான். விடுங்கள் கையை, முதலில் உடைகளை அணிந்து கொள்ளுங்கள், யாராவது உங்களுடன் இந்த நிலையில் என்னை பார்த்தால் ஏதாவது நினைப்பார்கள் என்று நந்தினி கையை விடுவித்து கொண்டாள். விஜயகுமாரன் பக்கத்திலிருந்த புதருக்கு சென்று அதன் மறைவில் தனது ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வர இருவரும் கோட்டையை நோக்கி நடந்தார்கள் மௌனமாக. கோட்டையின் முன் வாசலிலேயே நின்றிருந்த கிளைவ் அவர்கள் இருவரையும் பார்த்து புன்னகை புரிந்தான். காதல் பறவைகள் வருகின்றன என்று கூறவும் செய்தான் விஷமமாக. நந்தினி இதை கேட்டு சிறிதும் வெட்கப்பட்டாள் இல்லை. காதல் ஜோடிகளை சேர்ப்பதில் கேப்டனுக்கு திறமை அதிகம் என்பதை இன்றுதான் அறிந்தேன் என்றாள் நந்தினி இகழ்ச்சி ததும்பிய குரலில். என்ன சொல்கிறீர்கள் அரசகுமாரி என்று வினவினான் கிளைவ் ஏதும் அறியாதவன் போல. முதலில் அந்த அழகியையும் இவரையும் அனுப்பினீர்கள் கொள்ளிட நீரில் விளையாட. நந்தினி பேச்சை முடிக்கவில்லை, அவள் பார்வை முடித்தது. யார் அவள்? கிளைவ் கேட்டான் உணர்ச்சியற்ற குரலில். யாரோ அடிமை பெண்ணாம். அவளா? இன்னும் விஜயகுமாரனை அவள் விடவில்லையா? இல்லை, அவளையும் அனுப்பி என்னையும் நீங்கள் அனுப்பினீர்கள். நானாக அனுப்பவில்லையே அரசகுமாரி, நீங்கள்தான் கேட்டீர்கள் லெப்டினன்ட் எங்கே என்று. போன இடத்தை சொன்னேன், நீங்கள் உடனடியாக அங்கே பறப்பீர்கள் என்று எனக்கு தெரியுமா என்றான் கிளைவ். அரசகுமாரி சட்டென்று திரும்பி தான் தங்கியிருந்த அறையை நோக்கி சென்றாள். கிளைவை நோக்கி விஷ பார்வையை வீசிய விஜயகுமாரன் அரசகுமாரியை தொடர்ந்து சென்றான்.
அப்படி விரைந்த இருவரையும் நோக்கி புன்முறுவல் கொண்ட கிளைவ், காதல் என்பது பைத்தியம்தான், நல்ல வேளை அது என்னை பிடிக்கவில்லை என்று தனக்குள் சொல்லி நகைத்து கொண்டான். பிறகு பக்கத்தில் இருந்த ஒரு சிப்பாயை அழைத்து, அவர்கள் இருவரும் சிற்றுண்டி அருந்தியதும் என் அறைக்கு அழைத்து வா என்று உத்தரவிட்டு கோட்டையின் மத்தியிலிருந்த தனது அறையை நாடிச் சென்றான். சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பின்பு கிளைவின் அறையை விஜயகுமாரனும் நந்தினியும் அடைந்த போது, கிளைவ் சுவரில் தீட்டப்பட்டிருந்த கர்நாடக நாட்டு படத்தை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் தீவிர ஆலோசனையில் இருந்ததால் தாங்கள் வந்ததை அவன் அடியோடு கவனிக்கவில்லை என்பதை இருவருமே உணர்ந்தார்கள். அந்த படத்தில் இருந்து அவர்களை நோக்கி திரும்பிய கிளைவ், சற்று முன்பு விளையாட்டு பேச்சு பேசிய கிளைவ் அல்ல என்பதையும், கேப்டன் கிளைவ் என்பதையும் இருவருமே புரிந்து கொண்டனர். அவன் பேச்சின் தோரணையும் இராணுவ முறையில் கட்டுத்திட்டமாக இருந்தது. கிளைவின் சீரிய விழிகள் அவர்கள் இருவரையும் ஒரு வினாடிதான் கவனித்தன. அவன் இதழ்களிலிருந்து சொற்கள் பதுமையின் வாயிலிருந்து உதிர்வன போல வறட்சியுடன் உதிர்ந்தன. உங்கள் தந்தை சொல்லி அனுப்பிய செய்தியை சொல்லுங்கள் என்று கேட்டான் நந்தினியை நோக்கி. நந்தினியின் விழிகளில் வியப்பு நிரம்பி நின்றது. தந்தையின் செய்தியா? அவள் சொற்களிலும் வியப்பின் சாயை இருந்தது. ஆம், மகாராஜா பிரதாப் சிங் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று வினவினான் கிளைவ். மகாராஜா என்னை தூது அனுப்பியதாக யார் சொன்னது என்று கேட்டாள் நந்தினி மிக கம்பீரமாக. பிரிட்டிஷ் படை இருக்கும் இந்த தனி கோட்டையை வேடிக்கை பார்க்க உங்களை மகாராஜா அனுப்பியிருக்க மாட்டார் என்றான் கிளைவ். நானாக வந்தால் என்னை யார் தடை செய்ய முடியும்? எனது சோல்ஜர்கள், மகாராஜா பிரதாப் சிங் அல்லது பிரிட்டிஷ் கவர்னர், இந்த இருவரிடமிருந்து வருபவர்களை மட்டுமே இந்த கரையில் காலடி எடுத்து வைக்க உத்தரவிட்டிருக்கிறேன் என்றான் கிளைவ். சரி, அப்படியே வந்தாலும் செய்தி ஏன் கொண்டு வர வேண்டும்? இப்போதுள்ள போர் நிலைமையால் என்ற கிளைவ், அரசகுமாரி சொல்லுங்கள் செய்தியே என்று ஆணையிட்டான். நந்தினி சிறிது நேரம் பதிலேதும் பேசவில்லை. பிறகு தனது மடியிலிருந்து முத்திரையிடப்பட்ட கடிதம் ஒன்றை எடுத்து கிளைவிடம் நீட்டி, இது திருச்சியில் உள்ள நவாப் முகமது அலிக்கு எழுதப்பட்டிருக்கிறது, இதை அவரிடம் சேர்த்துவிட மகாராஜாவின் உத்தரவு என்று கூறினாள். கடிதத்தை வாங்கிய கிளைவ் அதன் விலாசத்தை படித்தான் இருமுறை. பிறகு அதை தனது பையில் வைத்து கொண்டான். அடுத்தபடி கேட்டான், அரசகுமாரி நான் திருச்சிக்கு போகாவிட்டால் என்று? போவீர்கள் என்று மகாராஜா திட்டமாக நம்புகிறார். நம்புவதற்கு காரணம்? இப்போதுள்ள போர் நிலைமை. நந்தினி முன்பு கிளைவ் சொன்ன சொற்களையே திருப்பினாள். கிளைவ் கூறினான், அரசகுமாரி மகாராஜாவுக்கு மட்டும் குடும்ப எதிரிகள் இல்லாவிட்டால் இன்று அவர் தஞ்சையை மட்டுமல்ல இந்த கர்நாடகத்தையே ஆள தகுந்தவர் என்று. அந்த பாராட்டுதலை தலை தாழ்த்தி ஏற்றுக்கொண்டாள் நந்தினி. கிளைவ் மேலும் சொன்னான், அரசகுமாரி பெரும் இக்கட்டான நிலையில் இன்று தஞ்சை இருக்கிறது. நாம் ஒருவரையொருவர் கைவிடாத வரையில் சந்தா சாஹிப்பை முறியடிக்கலாம். இதை உங்கள் தந்தையிடம் கூறுங்கள். இக்கடிதத்தை நான் திருச்சிக்கு போகும்போது முகமது அலியிடம் கொடுக்கிறேன் என்று பையிலிருந்த கடிதத்தையும் தட்டி காட்டினான். அந்த கடிதம் இன்னும் 15 நாட்களுக்குள் நவாபின் கைகளில் இருக்க வேண்டும். இல்லையேல் நிலைமை எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது என்றாள் நந்தினி. கேப்டன் கிளை உடனடியாக பதில் சொல்லவில்லை. கவர்னர் உத்தரவிட்டால்தான் நான் திருச்சிக்கு போக முடியும் என்று கூறினான் சிறிது சிந்தித்துவிட்டு. உங்கள் கவர்னர் அறிவாளியாக இருந்தால் உங்களை உடனடியாக திருச்சிக்கு அனுப்புவார். கிளைவ் தலையசைத்தான். இப்பொழுது வந்திருக்கும் கவர்னர் எதிலும் தாமதம் காட்டாதவர், ஆனால் எப்போது உத்தரவு வருமோ தெரியாது என்றான். அந்த சமயத்தில் உள்ளே நுழைந்த ஆர்டர்லி, கேப்டன் கவர்னரிடமிருந்து தூதர் வந்திருக்கிறான் என்று அறிவித்தான். வரச்சொல். அடுத்த வினாடி உள்ளே நுழைந்த ஒரு சோல்ஜர் கேப்டனிடம் ஒரு கவரை நீட்டினான். கவரை பிரித்து உள்ளிருந்த கடிதத்தை படித்த கிளைவின் முகத்தில் சந்துஷ்டி, கவலை ஆகிய இருவித உணர்ச்சிகள் ஆட்கொண்டன. கையில் பிடித்திருந்த கவர்னரின் கடிதத்துடன் திரும்பிய சுவரிலிருந்து மாட்டிய படத்தை நோக்கினான் கிளைவ். பிறகு அபாயம், மிகுந்த அபாயம் என்று சற்று இறைந்தே கூறினான். கடைசியில் அரசகுமாரியை நோக்கி, நீங்கள் தீர்க்கதரிசி என்றும் பாராட்டினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 2, அத்தியாயம் 28, ஜூலை 1751. கவர்னரின் கடிதத்தை படித்து சுவரில் இருந்த கர்நாடக தேச படத்தையும் பார்த்து அபாயம் அபாயம் என்று கிளைவ் கூறியதன்றி, அரசகுமாரியை நோக்கி நீங்கள் தீர்க்கதரிசி என்று பாராட்டியதால் கவர்னர் கடிதத்தில் முக்கியமான விஷயம் ஏதோ அடங்கியிருக்கிறது என்பதை விஜயகுமாரன், நந்தினி இருவருமே புரிந்து கொண்டாலும், விளக்கம் கேப்டன் வாயிலிருந்தே வரட்டும் என்று இருவரும் அவனையே நோக்கி கொண்டிருந்தனர். கிளைவ் நீண்ட நேரம் தீர்க்க சிந்தனையில் இருந்தான். பிறகு கையில் இருந்த கவர்னரின் கடிதத்தை விஜயகுமாரனிடம் நீட்டி, இதை படி, அரசகுமாரிக்கும் காட்டு என்று கூறினான்.
விஜயகுமாரன் கடிதத்தை பிரித்து அரசகுமாரிக்கும் காட்டி தானும் படித்தான். தலையோடு தலை இடிக்க கவர்னர் கடிதத்தை படித்த இருவரும் மீண்டும் கிளைவை நோக்கிய போது இருவர் கண்களிலும் பிரமிப்பின் சாயை இருந்தாலும் விஜயகுமாரன் மட்டுமே சொன்னான், கிளைவ், நீ சொன்னது சரி, அரசகுமாரி தீர்க்கதரிசிதான் என்று. ஆம், அரசகுமாரி என்னை 15 நாட்களுக்குள் முகமது அலியிடம் கடிதத்தை சேர்க்க சொன்னார்கள். கவர்னரும் உடனடியாக திருச்சிக்கு செல்ல உத்தரவிடுகிறார். கவர்னருக்கும் அரசகுமாரிக்கும் நிரம்ப ஒற்றுமை இருக்கிறது என்றான் கிளைவ். கடிதம் கொடுத்திருப்பது நான் அல்ல, மகாராஜா பிரதாப சிம்மர் என்று நினைவூட்டினாள் நந்தினி. கிளைவ் அதை ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக லேசாக தலையை ஆட்டினாலும் கடிதத்தில் கண்ட விஷயம் மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றான் நந்தினியை நோக்கி. மேலும் சொன்னான், இல்லாவிட்டால் கடிதத்தை இங்கே கொண்டு வர சொந்த பெண்ணை அனுப்பியிருக்க மாட்டார் மகாராஜா என்று. விஜயகுமாரன் ஆமாம் என்றான். என்ன ஆமாம் என்று சினத்துடன் கேட்டாள் நந்தினி. அரசாங்க விஷயமான முக்கியமான முடிவுகளை உன்னிடம் தானே விடுகிறார் மகாராஜா என்று வினவினான் விஜயகுமாரன். யார் சொன்னது? டபீர் பண்டிதர் இல்லையா? மானாஜி அப்பாராவ் இல்லையா என்று கேட்டாள் நந்தினி. அவர்களும் இருக்கிறார்கள், இன்னும் பல பேரும் இருக்கிறார்கள். ஆனால் நான் பிரிட்டிஷார் சார்பாக தூது வந்தபோது முடிவெடுக்க உன் அறைக்கு தானே மகாராஜா என்னை அழைத்து வந்தார் என்று கேட்டான் விஜயகுமாரன். அந்த தூதின் போது நடந்த சம்பவங்கள் நந்தினியின் நினைவுக்கு வரவே அவள் நாணத்தால் தலை குனிந்தாள். அந்த அசந்தர்ப்ப நிலையிலிருந்து அவளை விடுவிக்க கிளைவ் இடைப்புகுந்து, நடந்த விஷயங்களை பற்றி இப்போது பேச அவசியமில்லை, நடக்க வேண்டிய விஷயங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் அபாயமானவை, அவற்றை இப்போது கவனிப்போம் என்று கூறி, விஜயகுமார், கவர்னர் நம்மை உடனடியாக திருச்சிக்கு செல்ல உத்தரவிடுகிறார். அதுவும் அங்கிருக்கும் முகமது அலியின் படைகளுக்கும் நமது படைகளுக்கும் உணவு எடுத்து செல்ல பணிக்கிறார். ஒரு பெரும் படைக்கு, திருச்சியின் முற்றுகையில் கோட்டைக்குள் சிறைபட்டு கிடக்கும் ஒரு படைக்கு உணவு எடுத்து செல்வதென்றால் குறைந்தபட்சம் 15 பொதிவண்டிகளாவது வேண்டும். வழிநடுக எதிரி இருக்கிறான். சந்தா சாஹேபும் பிரெஞ்சுக்காரரும் திருச்சியை வளைத்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த தடையை பிளந்து நாம் உட்செல்ல வேண்டும். ஆகவே உணவு பொதி வண்டிகளை காக்க 50 சோல்ஜர்களாவது வேண்டும் என்று விளக்கினான். அத்தகைய உணவு பொதி வண்டி கூட்டத்தை கொண்டு போய் திருச்சியில் சேர்ப்பதில் உள்ள கஷ்டத்தை திட்டமாக தெரிந்து கொண்ட விஜயகுமாரன், இத்தனை வண்டி கூட்டத்தை எதிரி கண்ணிலிருந்து மறைக்க ஒரே வழிதான் இருக்கிறது என்றான். என்ன வழி என்று ஆவலுடன் கேட்டாள் நந்தினி. எதிரி சோல்ஜர்களையும் சிப்பாய்களையும் குருடர்களாக அடிக்க வேண்டும் என்றான் விஜயகுமாரன் அலுப்புடன். விஜயகுமாரன் அலுப்பின் காரணத்தை கிளை உணர்ந்திருந்தான். ஆகையால் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஏதோ யோசித்தான் பல வினாடிகள். கடைசியாக சொன்னான், விஜயகுமாரா, அரசகுமாரியின் உதவி கொண்டு கொள்ளிடத்துக்கு அக்கரையில் இருக்கும் கிராமங்களில் பொதி வண்டிகளை தயார் செய். நான் செயின்ட் டேவிட் கோட்டைக்கு சென்று கவர்னருடன் பேசிவிட்டு தேவனாம்பட்டினத்தில் உணவுப் பொருட்களை திரட்டி வருகிறேன். பிறகு அதை கொண்டு செல்லும் வழி பற்றி யோசிப்போம் என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரும் போகலாம் என்று கையாலும் சைகை செய்தான். அவர்கள் சென்ற 2 மணி நேரத்துக்கெல்லாம் 2 சோர்ஜர்களுடன் கிளைவ் செயின்ட் டேவிட் கோட்டையை நோக்கி பயணமானான். அவன் புரவியை தட்டிவிடும் முன்பாக விஜயகுமாரனை நோக்கி சீக்கிரம் பொதி வண்டிகளை ஏற்பாடு செய்யுமாறு கூறினான். அத்துடன் புரவியில் இருந்தபடியே குனிந்து, அந்த அடிமை பெண் மீது ஒரு கண்ணை வைத்திரு, அவளை எக்காரணத்தை முன்னிட்டும் தப்ப விட்டு விடாதே என்று எச்சரிக்கையும் செய்தான். ஏன் அவள் என்று ஆரம்பித்த விஜயகுமாரனை கண்ணை காட்டியே அடக்கி, காரணம் கேட்காதே, எந்த நிமிஷத்திலும் அவள் தப்ப பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு குதிரையை தட்டி நடக்கவிட்டு சற்று தூரம் சென்றதும் பறக்க விட்டான். கிளைவின் புரவி கண்ணுக்கு மறைந்ததும் விஜயகுமாரன் பக்கத்தில் நின்ற நந்தினி, தான் அரசகுமாரியாக இருந்தாலும் வந்ததும் தூதுக்காகத்தான் என்றாலும் தான் பெண்தான் என்பதை காட்டிக்கொண்டாள். உங்களிடம் காதில் ரகசியமாக அடிமை பெண்ணை பற்றி சொன்னாரே, அது என்ன என்று வினவினால் சந்தேகத்துடன் விஜயகுமாரனை நோக்கி. கிளைவ் ரகசியமாக சொன்னது உன் காதில் விழுந்து விட்டதா என்று கேட்டான் விஜயகுமாரன் நகைத்து. ஆம், எனக்கு பாம்பு செவி என்றாள் அரசகுமாரி சினம் உதயமான விழிகளால் அவனை நோக்கி. அப்படியானால் நீ பாம்பா? ஆம். கடிப்பாய் போலிருக்கிறது. அதற்கு நான் தேவையில்லை. ஏன்? நீங்கள் கண்ணை வைக்க வேண்டிய வேவுக்காரி இருக்கிறாள். இதை கேட்ட விஜயகுமாரன் புன்முறுவல் கொண்டான். கிளைவ் சொன்னது முழுவதுமே உன் காதல் விழுந்திருக்கிறது என்றும் கூறினான் முறுவலின் ஊடே. விழாமல் எப்படி இருக்கும்? உங்கள் காதுக்கு அருகில் ரகசியம் பேசுவது போல கேப்டன் குனிந்தாரே தவிர விஷயத்தை என் காதில் விழும்படியாகத்தானே சொன்னார் என்று அரசகுமாரி, சரி சரி, நீங்கள் போய் அடிமை பெண் மீது கண்ணை வையுங்கள் என்று கூறிவிட்டு வேகமாக கொள்ளிடத்தை நோக்கி நடந்தாள். விஜயகுமாரன் அவள் சென்ற வேகத்தை கவனித்தான். ஒரு வினாடியில் கோட்டையை நெருங்கினான்.
கோட்டை தளத்தில் அந்த அடிமை பெண் நின்றிருந்தாள். அவள் கிளைவ் சொன்ன ரகசியத்தையும் மீறி தனக்கும் நந்தினிக்கும் நடந்த விவாதத்தையும் கவனித்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த விஜயகுமாரன் ஒரு சிப்பாயை அழைத்து அந்த பெண்ணை கண்காணிக்கும்படி உத்தரவிட்டு நந்தினி சென்ற வழியை பின்பற்றி சென்றான். அவனை விட்டு வெகு வேகமாக சென்ற நந்தினி கொள்ளிடக்கரைக்கு சற்று முன்பிருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு கொள்ளிடத்தை நோக்கினாள். விஜயகுமாரனும் வந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நந்தினி என்று அழைத்து அவள் இடையில் தன் கையை செலுத்தினான். அந்த சாகசத்துக்கு அவள் நெளியவும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை. மரக்கட்டை போல உணர்ச்சியற்று உட்கார்ந்திருந்தாள். அவள் இடுப்பை அவன் இறுக்கி அவளை தன் பக்கத்தில் இழுத்தான். இழுபட்ட போதும் அவள் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. அவனை தடை செய்யவும் இல்லை, அதற்கு இழைந்து கொடுக்கவும் இல்லை. நந்தினி என்று மீண்டும் அழைத்தான் விஜயகுமாரன். என்ன? சுட்டது அவள் பதில். இந்த மாதிரி ஊடலுக்கு இது வேலையல்ல என்றான் விஜயகுமாரன். ஊடல் செய்ததாக யார் சொன்னது? யாரும் சொல்ல வேண்டாம், உன் போக்கே சொல்கிறது. என்ன என் போக்குக்கு? எதற்காக இங்கு வந்தாய்? கொள்ளிடத்தை பார்க்க. இதுவரை பார்த்ததில்லையா? பார்த்திருக்கிறேன். மனசாந்தி குலையும் போதெல்லாம் இதை பார்ப்பேன். எத்தனையோ முறை இங்கு வந்தும் இருக்கிறேன். அமைதியை நாடி. விஜயகுமாரன் வலது கை அவள் தலையை கோதி கொடுத்தது. கொள்ளிடம் ஒரு வெறும் நதி, அதில் ஏது சாந்தி என்று வினவினான் அவன். கொள்ளிடமும் காவிரியும் வெறும் நதிகள் அல்ல. இந்த நாட்டின் புண்ணிய நதிகள். எதுவுமே வெறும் நதிகள் அல்ல. மக்களுக்கு அவை தாய் மாதிரி. தாயை பார்ப்பதும் சாந்தி, அமிழ்ந்து அவள் அலைக்கரங்களால் அணையப்படுவதும் சாந்தி என்று நந்தினி பெருமூச்செறிந்தாள். அவளது மனவேதனையை புரிந்து கொண்டான் விஜயகுமாரன். நந்தினி, வீணாக மனதை அலைய விடுகிறாய். இந்த ஜென்மத்தில் இந்த மனம் வேறொரு பெண்ணை நாடாது. என்னால் ஏற்படும் வேதனைக்காக நீ கொள்ளிடத்திடமோ காவிரியிடமோ சாந்திக்கு செல்ல வேண்டாம். இன்று நீயும் நானும் நாட்டின் பெரும் மாறுதல்களுக்கு முன்பு நிற்கிறோம். வரலாற்று வாயில் எப்படி திறக்கும், எப்பொழுது திறக்கும், யார் அதில் நுழைவார்கள்? வெற்றி வாகையுடன் என்று சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். இந்த சமயத்தில் சிறு விஷயங்களை நினைத்து உன் மனத்தை சஞ்சலத்துக்கு உள்ளாக்காதே. கிளைவின் மனம் எனக்கு தெரியும். இந்த அடிமை பெண்ணை உபயோகப்படுத்தி உணவுப் பொதிகளை திருச்சிக்கு கொண்டு செல்ல ஏதோ திட்டமிடுகிறான். அவன் வந்தவுடன் விஷயம் தெளிவாகும். நந்தினி, அரசகுமாரியாக நடந்து கொள். என் சபதம், தஞ்சை அரசின் பிற்காலம், நமது வாழ்க்கை எல்லாமே இந்த சந்தா சாஹிப் முகமது அலி போரிலும் பிரிட்டிஷ் பிரெஞ்சு சர்ச்சையிலும் அடங்கியிருக்கின்றன. விளைவுகளை நமக்கு அனுகூலமாக திருப்பி பார்க்கிறேன். அதற்கு உன் நிர்மலமான மனம், அந்த மனமளிக்கும் துணை இரண்டும் எனக்கு தேவை. அவற்றை மறுக்காதே என்று கூறி அவளை இரு கைகளாலும் இழுத்து அணைத்தான். அவள் மறுக்கவில்லை. மனத்தின் மாசுத்திரை நீங்க அவள் இதழ்களை அவனுக்கு பறிகொடுத்தால் ஒரு நிமிடம். நீண்ட நேரத்திற்கு பின்பு கோட்டையை அடைந்த இருவர் மனத்திலும் சாந்தியும் சந்துஷ்டியும் நிரம்பி நின்றன. அந்த சந்துஷ்டியின் விளைவாக மறுநாளே கொள்ளிடத்துக்கு அக்கறை சென்ற விஜயகுமாரன் பொதி வண்டுகளையும் ஏற்பாடு செய்தான். நான்காம் நாள் கிளைவும் பல உணவுப் பொதிகளுடன் செயின்ட் டேவிட் கோட்டையிலிருந்து வந்து சேர்ந்தான். வந்ததும் வராததுமாக பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை துரிதமாக செய்தான். ஆனால் புறப்படும் முன்பு இரண்டு நாட்களை கர்நாடக நாட்டுப்படத்தை பார்ப்பதிலேயே கழித்தான். பிறகு தனி காகிதத்தில் ஒரு பகுதியை தானே வரைந்து பையில் வைத்து கொண்டான். 1751 ஜூலை மாதத்தின் முதல் வார முடிவில் பொதி வண்டிகளை அழைத்து கொண்டு விஜயகுமாரனுடனும் அடிமை பெண்ணுடனும் மிக அபாயமான தனது பயணத்தை துவங்கினான் கிளைவ். தேவி கோட்டையிலிருந்து 5 மைல் தூரத்திலிருந்த ஆச்சால்புரத்தை அடைந்ததும் விஜயகுமாரனை தனிமையில் அழைத்து புறவையிலிருந்து குதித்து, விஜயகுமார், நாம் சிறிது மாற வேண்டும். உருவத்திலும் உடையிலும், அது மட்டுமல்ல சம்பிரதாயமான வழியிலிருந்தும் மாற வேண்டும். இப்படி உட்கார் என்று கூறி ஆச்சால்புரம் கோயில் வாசலில் உட்கார்ந்து பையிலிருந்த காகிதத்தை பிரித்து காட்டி விவரித்தான். கிளைவின் திட்டம் மிக சாமர்த்தியமானதாகத்தான் இருந்தது. இருந்தும் அபாயமும் எதிர்நோக்கும் திட்டம் அது. திருச்சிக்கு உயிருடன் போய் சேர்ந்தால் பெரும் விசித்திரம் என்று கிளைவிடம் வாய்விட்டு சொன்னான் விஜயகுமாரன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.